அனைவருக்கும் காலை வணக்கம். கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே இங்கே திருப்பூர் டிஜே பார்க்கில் நம்மளுடைய அன்புக்குரிய தாஜி அவர்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த நேரத்தில் சில கருத்துக்களை பகிர்வதற்கு நமது அன்பு சகோதரர் டைரக்டர் லிங்குசாமியை அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். மாஸ்டர் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ தான் ஒரு 5 நாள் ஆன மாதிரி இருக்குது. 5 வருஷம் ஓடிடுச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பூமிக்கு ரொம்ப அருகில் நிலா வந்துச்சுன்னு சொல்லி ஒரு நாள் அன்னைக்கு தான் மாஸ்டர் நான் மறுபடியும் பார்த்தேன். நம்ம பக்கத்தில் வச்சு பார்க்குறதோ அவங்க தூரமாக இருக்கிறதோ அதெல்லாம் மெட்டீரியலான விஷயம். ஆனால் எப்பயுமே நம்ம க்ளோஸாக பார்க்குறதுக்கு நம்ம ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆனால் அவங்களோட எப்பயுமே நம்ம இருக்கிறது மூடு நம்மளுக்கு இருக்கும். இந்த ஒரு 4 நாள் அவரோட ட்ராவலில் இதயம் உருகி பேசுறதுக்கு எனக்கு வந்து வார்த்தைகளே கரெக்டாக இல்லை. இருந்தாலும் ரொம்ப மனசோடு ஒன்று சொல்கிறேன். அவர் என்னை கூப்பிட்டு பேச சொல்லுங்கன்னு சொல்கிற ஒரு கணத்துக்கு முன்னாடி என்னை அவர் என்ன கூப்பிட்டு பேச சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியும். இது பெருமைக்காக சொல்லலை. நீ அவரை பார்க்கணும் அவசியம் இல்லை. நீ உள்ளே போக போக அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணர முடியும். அதனால் நேரடியாக அவங்கள வந்து பார்க்கல, மாஸ் உங்களை வந்து பார்க்காமையே கடந்து போயிட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. அவரை ஒவ்வொரு கணமும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் நான் இப்போ சொன்ன அந்த வார்த்தை. அவர் பக்கத்தில் இருக்கும்போது நம்ம சத்தியத்தை மட்டும்தான் பேசணும், மேக்ஸிமம் பேச ட்ரை பண்ணணும். 2 நாளைக்கு முன்னாடி நேற்று நினைக்கிறேன் மாஸ்டர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடும்போது கண்ணன் சமஸ்கிருதம் சார்பாக பேசுகிற ஒருத்தவங்க மகாபாரதம் பற்றியெல்லாம் சார்ஜி மாஸ்டரோட பகிர்ந்துப்பாங்க, அவங்க வந்திருந்தாங்க. அப்போ திருமூலர் பற்றி ஒரு பேச்சு வந்துச்சு. திருமூலருடைய திருமந்திரமும் அந்த 4 வரி அந்த மந்திரம் வந்து நம்ம சிஸ்டத்தோடு அப்படியே கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். மாஸ்டர் 2 நாளைக்கு முன்னாடி ஹிருதயம் பற்றி பேசினாங்க. வேதங்களில் வந்து இதயம் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு சொல்லி திருமூலருடைய திருமந்திரம் 4 வரி தான், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே. இதுதான் நம்ம சிஸ்டம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் இலக்கியத்தில் ஒரு ஸ்காலர் எழுதின, அது வந்து ஆதியில் வந்து எப்பயோ இருந்த ஒரு விஷயத்தான் கேப்சர் பண்ணி நம்ம லாலாஜி மகாராஜ காலத்தில், அதை வந்து ஜனக மகாராஜா காலத்தில் இருந்த ஒரு டிரான்ஸ்மிஷனுங்கிற ஒரு விஷயத்தை அடுத்தடுத்த குருமார்கள் வந்து அதை வந்து பாபுஜி மகாராஜ் சாரஜி மகாராஜ் சொல்லி தொடர்ச்சியில். இந்த ஊருக்கும் மலைக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் தியானம் பண்ணுற காலகட்டத்தில் நான் பலமுறை வந்து இங்கே பண்டாரஸில் வந்து எனக்கு ஒரு பிரதர் சொன்னார், நான் முத வந்து 2001 ஆனந்தம் முடிச்சுட்டு ஒரு பெரிய விழா நடந்தப்போ காயத்ரி மாதிரியான ஒரு வீடு கிரியேட் பண்ணியிருந்தோம் நம்ம அங்கே நம்மளோட ஆசிரமம் வந்து செட்டிப்பாளையத்தில் இருந்தப்போ. அதுக்கு பிறகு இங்கே நடந்த எல்லா பண்டாராஸ்லேயுமே என்ன நடக்கும்னா, ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார், பிரதர் உங்களுடைய லக்கேஜை மேலே தூக்கி வச்சுட்டு வந்துடுங்க, ஏன்னா வந்து மழை வரும் அப்படின்னார். அப்போ நான் சூட் பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல எல்லா மாஸ்டரை இங்கே வந்த எல்லாரையும், இவர் ஏதோ சொல்கிறாரு இதெல்லாம் நடக்கிற விஷயமா நினச்சிட்டு வந்துட்டேன். வந்துட்டு இங்கே வந்து நின்று சூட் பண்ணிகிட்ருக்கேன், திடீர்னு பார்க்குற காட்டேஜ் மேலே ஒரு பெரிய வானவில், ஒரு ரெயின்போ இருந்துச்சு.
என்னது இவர் மலைவர்னு சொன்னார், திடீர்னு ரெயின்போ இருக்குது அப்படின்னு. சரி பார்ப்போம் சொல்லிட்டு உள்ளே வந்து மாஸ்டர் வந்துட்டார். உள்ளே உட்காந்து அப்போ மெடிடேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. மாஸ்டர் ஸ்டார்ட் மெடிடேஷன் சொன்னார், நேற்று மாஸ்டர் ஸ்டார்ட் மெடிடேஷன் சொன்னி கொஞ்சம் நேரத்தில் சட சடன்னு மழை பெஞ்சதில்ல, அதே மாதிரியான மழை, மிகப்பெரிய மழை. அது மாதிரி ரெண்டு மூணு முறை அப்படி நடந்துச்சு. நல்ல ஒரு உரையர் அவர் பொருட்டு பெய்யன்னா பெய்யும் மழைன்னு தமிழ் இலக்கியத்தில் சொன்ன மாதிரி, அது ஒரு பெரிய சிம்டம்ஸ். அது எப்பயுமே இந்த மாதிரி கிளைமேட் இருக்கிறது, அது குருமார்கள் பக்கத்தில் இருக்கும்போது நம்ம அதை உணர முடியும். தாஜி இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒவ்வொரு முறை கொஸ்டின் கேட்பாங்க. எனக்கு தாஜி அவங்கக்கிட்ட கேட்கணும்னு நினச்ச ஒரு கொஸ்டின் இருக்குது. நான் கொஸ்டினை அப்போ வச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னங்கிறத நான் காட்டேஜில் கூட போய் மாஸ்டருக்கு சொல்லிப்பேன், இல்லை பிரகாஷ் சார் மாதிரி யாரோ சொல்லுவாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாகவும் மிக வியப்பூட்டிய விஷயமாகவும் இருக்கிற ஒரு விஷயம், ஆல்ரெடி சகஜ மார்க்கம், ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன், ராஜயோகம், இப்படி வார்த்தைகள் நம்ம வந்து சிஸ்டத்துக்கு பேர் இருந்துச்சு. மாஸ்டர் வந்து அவர் வந்து சக்ஸஸராக வந்த பிறகு, குருவாக மாறினதுக்கு பிறகு, ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்னு மாற்றினார் இல்லையா, அது இன்றைக்கி அப்படி வைக்கும்போது கொஞ்சம் பேருக்கு சின்ன சின்ன சலசலப்பு, நிறைய பேர் இல்லை, குறை சொல்கிறதுக்காக இல்லை, அது என்ன ஆல்ரெடி தான் இருக்கே ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் தானே, இது என்ன ஹார்ட்ஃபுல்னஸ்னு புதுசாக ஒரு பேர் அப்படிலாம் தோணியிருக்கும். ஒரு சிலருக்கு தோணியிருக்கலாம், ஆனால் குரு சொன்னால் அவங்க தான் அடுத்துன்னா கேள்வியே கேட்காமல் நம்ம சரண்டர் ஆகிடணும். நாலாம் அப்படி தான் அவங்க சொல்லிட்டாங்க, இதுதான் வார்த்தை. ஆனால் இன்றைக்கி அந்த சொல், அந்த பேர் உலகம் மொத்தமும் எவ்வளோ பெரிய ரீச், பாபுஜி அவங்க லாலாஜி மகாராஜ் சாரஜி மகாராஜ் கண்ட மொத்த கனவையும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அவருக்கு புகழ்ந்தால் பிடிக்காது. இது புகழ்ச்சி இல்லை, இது உண்மை, அதனால் இங்கே சொல்லலாம், தப்பு இல்லை. அவங்க மாஸ்டர் வந்து ஒரு முறை நம்ம பிரகாஷ் சார் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி 2013 அந்த மாதிரி டயத்தில் மாஸ்டருடைய ஒரு ஃபோட்டோவை ஒரு தர்பன் கட்டி ஒரு தலப்பை மாதிரி கட்டி ஒரு ஃபோட்டோ காட்டினார். இது யார் மாதிரி இருக்குதுன்னு கேட்டார். என்னை பார்த்தோன்னே தோணுச்சு, பார்க்க அப்படியே விவேகானந்தர் மாதிரியே இருக்கார் அப்படின்னு சொன்னேன். அது வெறும் தோற்றத்தில் மட்டும் இல்லை, அவர் உள்ளேயும் அப்படி தான் இருக்கார். இன்னைக்கு இந்த உலகத்தில், இந்த டிஜிட்டல் வேர்ல்டில், இன்னைக்கு விவேகானந்தர் இருந்திருந்தா இந்த ஒர்க்கு தான் பண்ணியிருப்பார். அவ்வளோ சின்சியராக, அவ்வளோ உண்மையாக, அவ்வளோ நிஜமாக நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற மிக அற்புதமான விஷயமே, எந்த ஆடம்பரமும் இல்லை, எந்த பகட்டு இல்லை, எப்பயோ கண்டுபிடிச்ச அந்த சிஸ்டத்தில் பாருங்கள், ஒரு மிக அற்புதமான விஷயம். கோவிட் டயத்தில் நம்ம யாரும் யாரையும் பார்த்துக்க முடியல, ஆனால் நம்ம சிஸ்டத்தில் மட்டும் நீங்கள் யாரும் பார்க்க வேணாம், நீங்கள் உங்கள் வீட்லேயே உட்காரலாம், டிஸ்டன்ஸ் சிட்டிங் அப்படி ஒரு விஷயம் வந்து நம்ம சிஸ்டத்தில் இருந்தது. எப்போ இந்த மாதிரியான ஃப்யூச்சரில் கிரைசிஸ் வரும்னு தெரியுமா, அப்பையும் சிட்டிங் கண்டினியூ நடந்துட்டு இருந்துச்சு. மற்ற எந்த சிஸ்டத்துலேயும் இன்னைக்கு அதான் மாஸ்டர் வந்து நம்ம சாரஜி மகாராஜ் சொல்கிற மாதிரி, ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தாத்தா காலத்தில் ஒரு வண்டி இருந்துச்சு, மிகப்பெரிய கார், அது இன்றைக்கி ஓடுற கண்டிஷனில் இருக்கா, அந்த வண்டியில் ஏறினா பயணம் போக முடியுமா, அந்த மாதிரி தான். யாரையும் எந்த சிஸ்டத்தையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, இங்கே எல்லாம் ஒரு பேக்கேஜ் அப்படியே வந்து அப்படி ஒரு பேக்கேஜாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் பல நேரங்களில் நிகழ்ந்திருக்கு. நான் சாய் பல்லவின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, நல்ல டான்ஸ்லாம் ஆடுவாங்க, சினிமா சார்பாக யாரை சொன்னால் தான் நீங்களை கனெக்ட் ஆவீங்க. சாய் பல்லவின்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க ஃப்ளைட்டில், நான் ரைட் சைடில் லாஸ்ட் இந்த
சீட்டில் உட்காந்துருக்கேன், அவங்க லெஃப்டில் உட்காந்துருக்காங்க. பிளைட் ஸ்டார்ட் ஆகி மேலே போனோடனே ஜபமாலை எடுத்து அவங்க ஒரு தியானம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்க தியானத்தில் இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கிறேன், இவங்கள்ட்ட பேசலாம் தியானத்தை பற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ளைட்டில் விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி என்னை பார்த்துட்டாங்க. சார், லிங்குசாமி சார், வணக்கம், நீங்கள் என்ன தியானம் ஏதோ தியானம் பண்ண மாதிரி தெரிஞ்சது. ஆமாம் சார், பண்ணணும் ஆர்வம் தான், ஆனால் கரெக்டாக அமைய மாட்டேங்குது. சாய் பல்லவி, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் 25 வருஷமாக ஒரு சிஸ்டத்தில் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன். மிக அற்புதமான சிஸ்டம், நல்ல குரு. இன்றைக்கி ஹைதராபாத்தில் எங்கள் தாஜி நம்ம ஹன்கா சாந்திவனம்னு ஒரு இடத்துல அற்புதமாக ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு அங்கே வாங்க, அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். என் கையில் புக்கு இல்லை, மாஸ்டருடைய சமீபத்திய புக்கு வந்து விதியை வடிவமைத்தல். அந்த ஒரு புக்கு போதும் போ, அது வந்து சத்தியோதயம் மாதிரி, மை மாஸ்டர் மாதிரி மிக முக்கியமான புஸ்தகங்கள். அது ஒரு மிக முக்கியமான புஸ்தகம், நான் திரும்ப திரும்ப அதை நான் இப்போ படிச்சிட்ருக்கேன். அந்த புக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, ஆனால் நான் ஃப்ளைட் இறங்கி போயிட்டேன். சரி, பின்னாடி அவங்களை கனெக்ட் பண்ணுவோம் சொல்லி, நீங்கள் வாங்க சென்னைக்கு வந்தோன்னா நான் சிட்டிங் தரேன் சொல்லிட்டு போயிட்டேன். 4 நாள் கழித்து சேம் ஃப்ளைட்டு, அதே மாதிரி இந்த பக்கம் அவங்க, நான் இந்த பக்கம். ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் திரும்பி பார்க்குறேன், அவங்க கையில் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அந்த புக்கு, மாஸ்டர் எழுதின விதி வடிவமைத்தல் புக்கு. எனக்கு பெரிய ஆச்சரியம், நான் கொடுக்கல, அதை பற்றி மட்டும்தான் பேசணும், எப்படி அவங்க கைக்கு போச்சுன்னே தெரியல. இது மேஜிக் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட சிட்டிங் எடுத்துக்கன்னு சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கினாங்க. கரெக்டாக இன்னும் அமையலை, இன்னும் அவங்க எடுக்கலை. கடைசியாக நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரியல, இருந்தாலுமே கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிட்டு, டாக்டர் சொல்லுவாங்க வாக்கிங் போங்க அப்படி சொல்லுவாங்க. எங்கள் ஸ்ட்ரீட்டில் நான் ஒரு சில நேரம் வாக்கிங் போவேன், ஒரு சின்ன மழை பெஞ்சால் வாக்கிங் போகிறத நிறுத்திடுவேன். ஆனால் ஒரு வருஷம் கழித்து திரும்பி வாக்கிங் போவேன். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் மட்டும் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எல்லா காலகட்டையும் தொடர்ந்து வாக்கிங் போவாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, தொடங்கலாம் ஆனால் கண்டினியூ பண்ணும், தொடர்ந்து செய்யணும். அதுக்கு நேரடியான மாபெரும் உதாரணம், கண்ணுக்கு முன்னாடி ஒரு உதாரணம், தாஜி. அவங்களுடைய புக்கெல்லாம் படிங்க, விஸ்டம் பிரிட்ஜ் அந்த புக்கு தமிழில் இப்போ வந்துருச்சு. அதில் வந்து அவங்க எப்படி தொடங்கினாங்க, எப்படி கன்னியூ பண்ணாங்க, அவங்க இந்த இப்போ எந்த இடத்துல இருக்காங்க, அதுக்கு எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி உதாரணமாக எடுத்துக்கலாம். இன்னும் பத்தலைன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ தூரம் செஞ்சாலும், எனக்கு நிறைய பிரசப்டர்ஸ் நிறைய வந்து அபியாசிஸ் கூட இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. இந்த ஊரில் இருக்கிற சண்முகம் சொல்லி ஒரு பிரசப்டர் மாசுக்கு ரொம்ப பிடிக்கும், திருப்பூரில் பிரகாஷ் சண்முகம். அவங்க வந்து, தாஜி நாங்கள் எல்லாருமே 2004 சத்கோலில் அவரை பார்த்தேன். நம்ம இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ, ஏர்லி மார்னிங் மெடிடேஷன் பண்ணுமா, கிளீனிங் பண்ணுமா, அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க. அது மாதிரி இங்கே நேற்றுலேருந்து 2-3 பேர் சந்திச்சிட்ருக்கேன், சீனியர் பிரசப்டர்ஸு, சில அபியாசிஸ் எல்லாம் வர்றாங்க. ஒரு சில கொஞ்ச நாள் பண்ணுறாங்க, சின்சியராக இருக்காங்க, மாசுகூடே ட்ராவல் ஆகிறாங்க, கொஞ்ச நாளில் காணா போயிடுறாங்க. தொடர்ந்து செய்யுங்க. வீட்டில் நம்மளுடைய காலண்டர் சீட்டு மாட்டி வச்சுருப்போம், அதை கிளிக்காமல் விட்டோம்னா 6 மாதம் கூட கிளிக்காமல் விட்டுருவோம். மா சொல்கிறாரு, 5 நிமிஷம் உட்காருங்க, அதை 10 நிமிஷமாக மாற்றுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்கன்னு நேற்று ஸ்பீச் கொடுத்தாரு மாஸ்டர். கிளீனிங் 100% பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், மனசோட அன்போட. சினிமா ஷூட்டிங் கூட எப்படின்னா, ஒரு சீன் ஷூட் பண்ணுறோன்னா ரொம்ப மனசு வச்சு ஷூட் பண்ணும். எனக்கே தெரியும், நான் 4 ஹிட்டு கொடுத்துருப்பேன், 2 ப்ளாப் கொடுத்துருப்பேன். ஆனால் வெற்றி தோல்வி அதெல்லாம் தாண்டி நம்ம என்ன வேலை செஞ்சோம், அதுக்குள்ளே எவ்வளோ மனசு வச்சோங்கிறத ரொம்ப முக்கியம். நான் சினிமாவில் பார்க்குறதெல்லாம் வந்து ரியல் ஹீரோஸ் கிடையாது, என்னுடைய ரியல் ஹீரோஸாக நான் பார்க்குறது நம்ம மாஸ்டர்ஸ் தான். அற்புதமான சிஸ்டம், நல்ல ஒரு அமைஞ்சிருக்கு.
இது உங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய குடிப்பினை. இந்த காலத்தில் இவங்களோட நம்ம இருக்கங்கிறது வந்து இருக்கும்போது அந்த அருமை தெரியாது. நேற்று நானும் பிரகாசார் அதை பற்றி பேசியிருந்தோம். மிக இங்கே எப்பயுமே மிக அற்புதமாக எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க. இந்த இது அடிக்கிறதுக்கு வேணுமா வேணாமான்னு கூட அவங்க 100 தடவை முடிவெடுத்துருப்பாங்க. ஆனால் நேற்று பேஞ்ச மலையில் இதுதான் சரின்னு அதுக்கப்புறம் அவங்க வந்து செலவானாலும் பரவாயில்ல இப்படியே பண்ணிடுவோன்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. மிக அற்புதமான இந்த நிகழ்வில் மாசு எனக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குரு உங்களை பார்க்குறாரு பார்க்கலன்னு நீங்கள் வந்து சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு வேணாம். நேரடியாக நிஜமான உதாரணம் நானும் தான். அவர் உங்களை பார்த்துட்டு தான் இருக்காரு, உங்களை கவனிச்சுட்டே இருக்காரு, உங்களுடைய ஒவ்வொரு அனுபவம் அவருக்கு தெரியும். அதனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மாசு மேலே பேர் அன்போடு இருங்க. சிஸ்டத்துக்காக பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக போய் சேருவீங்க. இப்போ மாஸ்டர் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தான், எங்கேயோ சின்சியராக ஒர்க் பண்ணவங்க தான், அவங்க பக்கத்தில் அவங்க வேலையில் இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியும். நன்றி, வணக்கம்.